வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன். தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பு பணிகளுக்காக குடியரசுத் தலைவர், பிரதமர், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் 30% ஓராண்டுக்கு பிடித்தம். பிரதமர் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல். நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் முடிவு. பிரதமரின் கேர்ஸ் நிதிக்கு பிஜேபி தொண்டர்கள் தாராள நிதியுதவி செய்ய வேண்டும். ஊரடங்கால் பாதிக்கப்படும் ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். கொரோனா தடுப்பு பணிகளுக்காக இந்தியாவுக்கு 29 லட்சம் டாலர் நிதியுதவி, அமெரிக்கா அறிவிப்பு. கொரோனா பாதிப்பை உடனடியாக கண்டறியும் 1 லட்சம் கருவிகளை சீனாவிடமிருந்து வாங்க தமிழக அரசு முடிவு, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழ்நாட்டில் இன்று மேலும் 50 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. மாநிலம் முழுவதும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 621 அதிகரிப்பு. சென்னையில் மட்டும் 110 பேருக்கு பாதிப்பு. விரிவான செய்திகள். கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளுக்காக நிதி சிக்கனத்தை கடைபிடிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் 30% பிடித்தம் செய்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நடைபெற்றது. கொரோனா ஊரடங்கு காரணமாக அமைச்சரவைக் கூட்டம் முதன்முறையாக காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர், கொரோனா தடுப்பு பணிகளுக்கு பெருமளவு நிதி தேவைப்படுவதால் நிதி சிக்கனத்தை கடைபிடிக்கும் வகையில் பிரதமர் உள்ளிட்ட அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் 30% பிடித்தம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இதற்கென நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதிய சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான அவசர சட்டம் பிறப்பிக்க அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் மற்றும் அனைத்து மாநில ஆளுநர்களும் சமூக பொறுப்புணர்வு அடிப்படையில் தாங்களாக முன்வந்து சம்பள பிடித்தம் செய்ய ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த சம்பள பிடித்தம் April 1 முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் ஓராண்டு காலத்திற்கு பிடித்தம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் ஜவடேகர் கூறினார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியை 2 ஆண்டுகளுக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். வருமான வரி, சுங்கவரி, ஆயத்தீர்வை உள்ளிட்ட அரசின் அனைத்து வருவாய்களும் மத்திய ஒருங்கிணைந்த நிதிக்கு மாற்றப்படுவதுடன் இந்த நிதியிலிருந்து செலவிடப்படும் தொகைக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெறப்படும் என்றும் அவர் கூறினார். தீஸ் ஃபீசதிஸ் தன்கா ஏக் சால் பர் கே லியே கம் ஹோகா சபி சாங்சத் 30% का एक तरह से कट ले रहे हैं, लेकिन वो कानून में करना पड़ता है, तो कानून ऑर्डिनेंस के रूप में आज निर्णय हुआ और संसद का सत्र जब होगा तब कानून आएगा, लेकिन इसकी अमल तुरंत शुरू होगा क्योंकि ऑर्डिनेंस आया है, तो राष्ट्रपति जी के सिग्नेचर के बाद वो आएगा. கொரோனா வைரஸ் தொற்று பரவுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும் பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசனுடன் கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து இன்று ஆலோசனை நடத்தினார். உலக நாடுகள் அனைத்தையும் அச்சுறுத்தி வரும் கொரோனா தாக்குதல் குறித்து அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் தொழில்துறையினர் உள்ளிட்டோருடன் தொடர் ஆலோசனை நடத்தி வரும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆஸ்திரேலிய பிரதமரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது கொரோனா தடுப்பு பணிகள் குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர்.
மேலும் பிரதமர் மோடியும் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மாரிசனும் தத்தமது நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் அதற்கான மக்களின் ஒத்துழைப்பு குறித்தும் விவாதித்ததாக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு காரணமாக இந்தியாவிலிருந்து வெளியேற முடியாமல் உள்ள ஆஸ்திரேலிய மக்களை அனுப்புவதற்கு தேவையான உதவிகளை வழங்க தமது அரசு தயாராக இருப்பதாகவும் பிரதமர் மோடி இந்த ஆலோசனையின் போது தெரிவித்துள்ளார். அதேபோன்று ஆஸ்திரேலியாவில் தங்கியுள்ள இந்திய மாணவர்கள் உள்ளிட்ட இந்திய சமுதாயத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று அந்நாட்டு பிரதமரும் உறுதியளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான இந்தியாவின் நடவடிக்கைகள் பிற நாடுகளுக்கு முன் உதாரணமாக அமைந்துள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு உணவு வழங்குவதுடன் பிரதமரின் கேர்ஸ் நிதிக்கும் பிஜேபி தொண்டர்கள் தாராள நிதியுதவி செய்யுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிஜேபியின் 40வது ஆண்டு நிறுவன தினம் நாடு முழுவதும் இன்று கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பிஜேபி தொண்டர்களிடையே பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, உலகளாவிய பெருந்தொற்றான கொரோனாவின் அபாயத்தை உணர்ந்து கொண்ட நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றார். இந்த தொற்று பரவுவதை தடுக்க அடுத்தடுத்த நடவடிக்கைகள் உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊரடங்கு காலத்தில் மக்கள் காட்டி வரும் அனுபவ முதிர்ச்சி முன் எப்போதும் இல்லாத வகையில் இருப்பதாக கூறிய அவர், நமது ஒன்றுபட்ட வலிமையை ஞாயிறன்று இரவு காண முடிந்ததாகவும் தெரிவித்தார். மக்கள் வீடுகளில் ஒளி ஏற்றி தங்கள் ஒற்றுமையை வலியுறுத்தியது கொரோனா வைரசுக்கு எதிரான நீண்ட நெடிய போராட்டத்திற்கு நாம் தயாராக இருப்பதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இது ஒரு தொடர் நடவடிக்கை என்றும், இந்த தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி பெறும் வரை நாம் சோர்ந்து விடாமல் இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். கொரோனாவுக்கு எதிரான போராட்டம் ஒரு போருக்கு நிகரானது என்பதால் பிஜேபி தொண்டர்கள் பிரதமரின் கேர்ஸ் நிதிக்கு தாராளமாக நன்கொடை வழங்குவதுடன் மற்றவர்களையும் நன்கொடை வழங்குமாறு ஊக்குவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். கரீபோ கோ ராஷன் கே லியே அவிரத் சேவா அபியான், ऐसा नहीं कुछ दिन करेंगे, अविरत सेवा अभियान. जब से ये संकट शुरू हुआ है तब से भाजपा के लाखों कार्यकर्ता दिन रात गरीबों की मदद करने, उन्हें राशन पहुंचाने के कार्य में जुटे हैं. आने वाले दिनों में आप सभी को इसे एक बड़े अभियान में बदलना है. இதனிடையே கோவிட் 19 தொற்று காரணமாக இந்த ஆண்டு பொது நிகழ்ச்சிகள் ஏதுமில்லாமல் பிஜேபி நிறுவன தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை முன்னிட்டு பிஜேபி தொண்டர்களுக்கு ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, எப்போதெல்லாம் நாட்டு மக்களுக்கு சேவையாற்ற பிஜேபிக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நல்ல நிர்வாகம் மற்றும் ஏழைகளுக்கு அதிகாரம் அளிப்பதில் கவனம் செலுத்துகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் கொள்கைகளை எதிரொலிப்பவர்களாக திகழும் தொண்டர்கள், செயல் வீரர்கள் சிறந்த சமூக சேவையை ஆற்றி பலரது வாழ்வில் சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த செய்தியில் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த பல ஆண்டுகளில் கட்சி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்ததற்கு பாடுபட்ட முன்னாள் தலைவர்களை இந்நாளில் நினைவு கூறுவதாகவும், கொரோனா தொற்று இல்லாத இந்தியாவை உருவாக்க சமூக இடைவெளியை பராமரிப்பதற்கு முக்கியத்துவம் அளித்து அதனை உறுதி செய்ய கட்சி தொண்டர்கள் பணியாற்ற உதவுமாறு கட்சித் தலைவர் ஜே பி நட்டாவை கேட்டுக்கொள்வதாகவும் ட்விட்டர் செய்தியில் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் தலைவர் ஜே பி நட்டா விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில், பிஜேபி நிறுவன நாளில் தொண்டர்கள் கோவிட் 19 தொற்றை அகற்ற தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள கட்சியின் அலுவலகங்களில் இன்று பிஜேபி கொடியை ஏற்ற வேண்டும் என்றும், அதே நேரத்தில் சமூக இடைவெளிகளுடன் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ஒவ்வொரு தொண்டரும் 5 பேருக்கு உணவளிக்க வேண்டும் என்றும், வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முகக்கவசங்களை ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட பகுதி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் கட்சியினரை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் பாதுகாப்பு நிதிக்கு ஒவ்வொரு தொண்டரும் 40 பேரிடமிருந்து தலா 100 ரூபாய் நன்கொடை அளிப்பதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் நட்டா தெரிவித்துள்ளார். கோவிட் 19 தொற்றை கட்டுப்படுத்த போராடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பொதுமக்களிடம் கையெழுத்துக்களை பெறும் பணியிலும் ஈடுபடுமாறு கட்சியினரை அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டிலும் பிஜேபி நிறுவன தினம் கொண்டாடப்பட்டது. சென்னை தியாகராய நகரில் கட்சியின் தலைமையகமான கமலாலயத்தில் மாநில தலைவர் முருகன் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பிஜேபி மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
கொரோனா வைரஸ் குறித்த தவறான தகவல்களை கட்டுப்படுத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். கொரோனாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை பலவீனப்படுத்தும் வகையிலான மூட நம்பிக்கைகளையும் வதந்திகளையும் அனுமதிக்கக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ள அவர், சமூக ஊடகங்களில் பரவும் தவறான தகவல்கள்தான் ஒரு மோசமான தொற்று என்றும் கூறியுள்ளார். வதந்திகள் மற்றும் தவறான தகவல்களை கட்டுப்படுத்த அதிகாரப்பூர்வ தகவல்களை உடனுக்குடன் தெரிவிக்க வேண்டியது மிகவும் முக்கியம் என்றும் தெரிவித்துள்ளார். சமூக விலகல் எனும் முன்னெச்சரிக்கை விதிமுறைகளை சில மாநிலங்களில் பின்பற்றாமல் பொறுப்பற்ற தன்மையுடன் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள வெங்கையா நாயுடு, விதிமுறைகளை கடுமையாக பின்பற்றுவது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் சமூக பொறுப்புணர்வை ஏற்படுத்துவது மிகவும் அவசியமானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4067 உயர்ந்துள்ளது என்றும், அதில் 1445 பேர் தில்லி மாநாட்டுடன் தொடர்புடையவர்கள் என்றும் மத்திய சுகாதாரத்துறை இணைச் செயலாளர் லாவ் அகர்வால் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் புதிதாக 693 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றார். நேற்று முதல் இன்று வரை புதிதாக 30 பேர் உயிரிழந்துள்ளதாகவும், கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 109 அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உயிரிழந்தவர்களில் 73% பேர் ஆண்கள் எனவும், 27% பேர் பெண்கள் எனவும் அவர் கூறினார். உயிரிழந்தவர்களில் 63% பேர் 60 மேற்பட்டவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மத்திய உள்துறை இணைச் செயலாளர் பூனியா சலீலா ஸ்ரீவத்சவா, தில்லி மாநாட்டில் பங்கேற்றவர்கள் மற்றும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த 25,500 மேற்பட்டவர்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அந்த மாநாட்டில் பங்கேற்றவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 5 கிராமங்கள் சீல் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். लगभग 25,500 से ज्यादा लोकल टीजे कार्यकर्ता और उनके संपर्क में आए लोगों को पहचान करके उनका क्वारंटाइन किया है. इसके अलावा हरियाणा के 5 गांव जहां पे ये फॉरेन नेशनल टीजे वर्कर्स रहे थे उनको भी सील करके क्वारंटाइन कर दिया गया है. கொரோனா தடுப்பு பணிகளுக்காக இந்தியாவிற்கு $29 லட்சம் நிதியுதவி அளிப்பதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்க அரசின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையமான USAID அமைப்பின் மூலம் இந்த நிதியுதவி வழங்கப்படும் என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் கெனத் ஜஸ்டர் புதுதில்லியில் இன்று தெரிவித்துள்ளார். கொரோனா ஒழிப்பு பணியில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாகவும், அமெரிக்க அரசின் முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலகளாவிய பெருந்தொற்றாக மாறியுள்ள கொரோனா பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ள நிலையில், பல்வேறு அரசுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் நெருங்கிய ஒத்துழைப்பின் மூலமே இதனை எதிர்கொள்ள முடியும் என்றும் அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளின் ஒரு பகுதியாக 2,500 ரயில் பெட்டிகள் தனிமைப்படுத்தும் வார்டுகளாக மாற்றப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. 5,000 ரயில் பெட்டிகளை தனிமைப்படுத்தும் வார்டாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டதாகவும், அதில் குறுகிய காலத்தில் பாதி இலக்கு எட்டப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. இதன் மூலம் அவசர நேரத்தில் பயன்படுத்த 40,000 தனிமைப்படுத்தல் படுக்கை வசதிகள் தயாராக உள்ளதாகவும் ரயில்வே தரப்பில் கூறப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு பணிகளில் சுகாதாரத்துறை அமைச்சகத்திற்கு உறுதுணையாக செயல்படும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஆயுத காவல் படைகள் அத்தியாவசிய தேவையின்றி இம்மாதம் 15 தேதி வரை படைகளை எங்கும் அனுப்ப வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் வேளையில் காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினர் அத்தியாவசிய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மத்திய ரிசர்வ் காவல்படை, எல்லை பாதுகாப்பு படை உள்ளிட்ட ஆயுத காவல் படையினர் யாரும் தங்களது இருப்பிடங்களை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதற்கான அவகாசம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில், தற்போது வருகிற 15 தேதி வரை மத்திய ஆயுத காவல் படையினர் தற்போது எந்த இடத்தில் இருக்கின்றனரோ அதே இடத்தில் இருக்கும்படியும், இடம்பெயர்வு செய்ய வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அரசு உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பயண காலத்தில் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்கும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், விடுப்பில் உள்ள படை வீரர்கள் April 15 தேதி வரை விடுப்பை நீட்டித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அதிகாரி கூறியுள்ளார்.
கோவிட் 19 தொற்றால் உலக அளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இன்று மாலை நிலவரப்படி 12,78,523 அதிகரித்துள்ளது. உயிரிழப்பு 69,757 உயர்ந்துள்ளது. தொற்று உலக நாடுகளில் வேகமாக பரவி வருகிறது. அதிகபட்சமாக அமெரிக்காவில் நேற்று ஒரே நாளில் 25,316 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,36,851 உயர்ந்துள்ளது. அந்நாட்டில் இந்த தொற்றுக்கு 9,620 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே அடுத்த 2 வாரங்கள் அமெரிக்காவுக்கு மிக சிக்கலான காலகட்டமாக இருக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா முழுவதுமே தேசிய அவசர நிலை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக மொத்தமுள்ள 50 மாகாணங்களில் 42 மாகாணங்களில் பேரிடர் முன்னறிவிப்பும் விடுக்கப்பட்டுள்ளது. நிலைமையை சமாளிக்க 50,000-க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் முக்கிய நகரங்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். 30-க்கும் மேற்பட்ட உடனடி மருத்துவமனைகள் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. நியூயார்க் மற்றும் லாஸ் ஏஞ்சல்ஸ் கடலோரப் பகுதியில் கப்பல்களுக்குள்ளேயே 2 மருத்துவமனைகளை அமைக்கும் பணியிலும் அமெரிக்க கடற்படை ஈடுபட்டுள்ளது. மற்ற எந்த நாட்டையும் விட அதிகபட்சமாக 16,00,000 கொரோனா பரிசோதனை அமெரிக்காவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஸ்பெயினில் 131,000 பேரும் இத்தாலியில் 128,000 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இத்தாலியில் உலகிலேயே அதிகபட்சமாக 15,887 பேர் உயிரிழந்தனர். ஸ்பெயினில் 12,641 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜெர்மனியில் நேற்று ஒரே நாளில் 4,031 பேருக்கு கோவிட் 19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு இதுவரை பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 100,000 கடந்துள்ளது. அந்நாட்டில் 1,584 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்சில் 92,839 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்நாட்டில் 8,078 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரானில் 58,226 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,603 உயர்ந்துள்ளது. பிரிட்டனில் 47,000 பேரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். அங்கு 4,934 பேர் உயிரிழந்துள்ளனர். அண்டை நாடான பாகிஸ்தானில் 3,100 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு தழுவிய அளவில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவால் வைரஸ் பரவல் குறைந்துள்ளதாக கோவிட் 19 வைரஸ் தடுப்பு மைய தலைவர் ஆசாத் உமர் தெரிவித்துள்ளார். ஊரடங்கை மேலும் தீவிரப்படுத்துவது குறித்து வரும் நாட்களில் முடிவு செய்யப்படும் என்று அவர் கூறினார். கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டு நேற்றிரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் வழக்கமான பரிசோதனைகளுக்காகவும் ஓய்வுக்காகவுமே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 10 நாட்களாக கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் முன்னெச்சரிக்கையாகவே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அந்நாட்டு அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஜப்பானில் இந்த தொற்றால் 3,654 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 85 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் வேகமாக இந்த தொற்று பரவி வருவதை அடுத்து நாடு முழுவதும் சுகாதார அவசர நிலை பிறப்பிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக பிரதமர் ஷின்ஷோ அபே அறிவித்துள்ளார். இது தொடர்பான முடிவு நாளை அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அந்நாட்டில் ஏற்படும் பாதிப்புகளை ஈடு செய்ய 108 டிரில்லியன் யென் மதிப்பில் நிவாரண திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் ஷின்ஷோ அபே அறிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றால் 176 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். அந்நாட்டில் கடந்த மாதம் 20-ஆம் தேதியிலிருந்து நாடு தழுவிய ஊரடங்கு அமலில் உள்ளது. அத்தியாவசிய தேவைகளை தவிர பிற போக்குவரத்துக்கள் அனைத்தும் அந்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஏப்ரல் 14-ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்படுவதாக இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே கூறியுள்ளார். கொரோனா தொற்று உள்ளதா என்பதை அரை மணி நேரத்தில் கண்டறிவதற்கான அதிவிரைவு பரிசோதனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தடை உத்தரவுகளை முழுமையாக பின்பற்றி அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். 10-ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய தேதி குறித்து ஊரடங்கு முடிந்த பிறகு நோயின் தன்மை அறிந்து அதற்கேற்ப முடிவு செய்யப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அளவில் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலம் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, டாக்டர் விஜயபாஸ்கர், ஆர் பி உதயகுமார், தலைமைச் செயலாளர் சண்முகம், சுகாதாரத்துறை செயலர் பீலா ராஜேஷ், காவல்துறை தலைமை இயக்குநர் ஜே கே திரிபாதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் இதுவரை வெளிநாடுகளிலிருந்து வந்த 90,541 பயணிகள் வீட்டு தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதுவரை 4,612 பேருக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டு 571 பேருக்கு நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கொரோனா தடுப்பு பணிகளுக்காக மத்திய அரசிடமிருந்து முதற்கட்டமாக 500 கோடி ரூபாய் வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநில அரசுக்கு நிதி நெருக்கடி இருந்தாலும் இப்போதைய அவசர தேவைகளுக்கு செலவு செய்யக்கூடிய அளவுக்கு போதுமான நிதி மாநில அரசிடம் இருப்பதாகவும் அவர் கூறினார். கொரோனா வைரசின் வீரியம் மற்றும் தாக்கம் அதிகமாக இருப்பதால் அரசின் நடவடிக்கைகளுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு அளித்து தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கொரோனா வைரஸ் தொற்றுநோய் வேகமாக பரவி வருகிறது. இந்தியாவிலும் இதனுடைய நோயுடைய வீரியம் படிப்படியாக அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வைரஸ் நோயை தடுப்பதற்குண்டான பணியை முழு மூச்சிடம் அரசு ஈடுபட்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விமான நிலையில் பரிசோதனை செய்யப்பட்ட பயணிகளுடைய எண்ணிக்கை 210,538. மேற்கண்ட பயணிகளில் வீட்டு கண்காணிப்பில் இருந்து வரும் பயணிகளுடைய எண்ணிக்கை 90,541. அதில் 28 நாட்கள் கண்காணிப்பு நிறைவு பெற்று பயணிகளுடைய எண்ணிக்கை 10,814. மக்கள் நலன் கருதியே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர், மக்கள் இதனை உணர்ந்து முறையாக பின்பற்றினால்தான் இந்நோய் பரவுவதை தடுக்க முடியும் என்றார். தமிழ்நாட்டில் மேலும் 21 ஆய்வகங்களில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள மத்திய அரசு அனுமதிக்க வேண்டுமெனவும் அவர் கேட்டுக்கொண்டார். கொரோனா பரிசோதனைக்காக ரேபிட் டெஸ்ட் எனப்படும் அதிவிரைவு பரிசோதனை சாதனங்கள் சீனாவிடமிருந்து வாங்கப்படுவதாகவும் இவை வருகிற 9ஆம் தேதி வந்து சேரும் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர், 10ஆம் தேதி முதல் இந்த ரேபிட் டெஸ்ட் கருவிகள் மூலம் பரிசோதனை செய்யும் போது அரை மணி நேரத்தில் நோய் பாதிப்பு உள்ளதா என்பதை கண்டறிய முடியும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கொரோனா ஆய்வுகளுடைய எண்ணிக்கை அரசில் 11 தனியார் 6, 17 இருக்கின்றது. மேலும் 21 இடங்களில் இந்த ஆய்வகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசிற்கு அனுமதி கேட்டுக்கொண்டோம். அந்த 21 கிடைக்கும் என்று நம்புகிறோம். அதற்கு தேவையான மருத்துவ கருவிகள் வந்துவிட்டது. மத்திய அரசிலிருந்து அனுமதி பெற்றவுடன் அந்த 21 சேர்த்து கிட்டத்தட்ட 38 ஆய்வுகள் செயல்படக்கூடிய சூழ்நிலை வருகின்ற பொழுது வேகமாக துரிதமாக இன்றைக்கு இந்த பரிசோதனை எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். மண்பாண்ட தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள், முடி திருத்துவோர், பனைமர தொழிலாளர்கள், காலணி உள்ளிட்ட தோல் தொழில் கைவினைஞர்கள், பொற்கொள்ளர்கள் உள்ளிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் தலா 1,000 ரூபாய் கொரோனா நிவாரண நிதி வழங்கப்படும் என்று குறிப்பிட்ட முதலமைச்சர், இந்த நிதி அவர்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் கூறினார். ஊரடங்கை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் இதுவரை சுமார் 90,000 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதுடன் 72,000 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். அத்தியாவசிய பொருட்கள் தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அனைவருக்கும் வீடு தேடிச் சென்று கொடுப்பது கடினமான காரியம் என்றும் தெரிவித்தார். எனினும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மூலம் காய்கறி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் புதிதாக 50 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் இன்று மாலை செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் இதுவரை 91,851 பேர் வீட்டு கண்காணிப்பில் உள்ளதாக கூறினார். 205 பேர் அரசு கண்காணிப்பில் உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். 28 நாட்கள் கண்காணிப்பு முடிந்தவர்களின் எண்ணிக்கை 19,060 என்று அவர் குறிப்பிட்டார். இதுவரை மொத்தம் 5,016 பேருக்கு கொரோனா தொற்று பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் 621 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பீலா ராஜேஷ் கூறினார். சென்னையில் அதிகபட்சமாக 110 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கோவை மாவட்டத்தில் 59 பேருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் 45 பேருக்கும் இதுவரை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
இன்று புதிதாக தொற்று உறுதி செய்யப்பட்ட 50 பேரில் தில்லி மாநாட்டுடன் தொடர்புடையவர்களின் எண்ணிக்கை 48 என்றும் அவர் தெரிவித்தார். மீதமுள்ள இருவரின் பயண தொடர்புகள் குறித்தும் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார். சென்னையைச் சேர்ந்த 57 வயதுடைய பெண் ஒருவர் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நேற்றிரவு அனுமதிக்கப்பட்டு இன்று காலை உயிரிழந்ததாகவும் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பீலா ராஜேஷ் தெரிவித்தார். அந்த பெண் கடந்த மாதம் திருச்சிக்கு பயணம் மேற்கொண்டது தெரியவந்துள்ளதாகவும் அவருக்கு எப்படி தொற்று ஏற்பட்டது என்பது குறித்து ஆராயப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஒருத்தர் வந்து ஒரு 57 இயர் ஓல்ட் அவங்க இங்க சென்னையை சேர்ந்தவங்க. அவங்க ஆக்சுவலா அட்மிஷன் ஆனது வந்து அஸ் எ சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். நேற்று நைட் அவங்க வந்து சென்னை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகி ஹை டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் ட்ராவல் ஹிஸ்ட்ரி டு ட்ரிச்சி இருக்கு. இன்னைக்கு காலையில அவங்களோட டெத் நடந்துச்சு. அவங்களோட சாம்பிள் எடுத்ததுல கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்கு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா தடுப்பு பணிகளுக்காக குடியரசுத் தலைவர், பிரதமர், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தில் 30% ஓராண்டுக்கு பிடித்தம். பிரதமர் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல். நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் முடிவு. பிரதமரின் கேஷ் நிதிக்கு பிஜேபி தொண்டர்கள் தாராள நிதியுதவி செய்ய வேண்டும். ஊரடங்கால் பாதிக்கப்படும் ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். கொரோனா தடுப்பு பணிகளுக்காக இந்தியாவுக்கு 29 லட்சம் டாலர் நிதியுதவி, அமெரிக்கா அறிவிப்பு. கொரோனா பாதிப்பை உடனடியாக கண்டறியும் 1 லட்சம் கருவிகளை சீனாவிடமிருந்து வாங்க தமிழக அரசு முடிவு, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. தமிழ்நாட்டில் இன்று மேலும் 50 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. மாநிலம் முழுவதும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 621 அதிகரிப்பு. சென்னையில் மட்டும் 110 பேருக்கு பாதிப்பு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம்.